الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن تصوموا خير لكم صدق الله العلي العظيم அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மூலமாக நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பு என்கிற இந்த இபாதத் வெறுமனே இபாதத்தாக மட்டும் அல்லாஹ் ஆக்கவில்லை மாறாக இந்த இபாதத்துக்களின் மூலமாக இந்த மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு தூரநோக்கு பார்வையோடு அல்லாஹ் இதை இந்த மனித சமுதாயத்திற்கு கடமையாக்கி இருக்கிறான் உதாரணத்திற்கு சொல்வதென்றால் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நோய் நொடிகளிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உடலிலே செரிமான கோளாறு என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் செரிமான கோளாறு ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்தால் அவனால் எந்த பொருட்களையும் இயல்பாக சுலபமாக சாப்பிட முடியாது எவ்வளவு உயர்தரமான சிறப்பான முறையிலே சமைக்கப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் வயிற்றிலே அங்கு செரிமான கோளாறு இருந்தது என்று சொன்னால் இந்த உணவுப் பொருட்களை அவனால் சாப்பிட முடியாது எனவே இந்த செரிமான கோளாறிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் ஒரு முறையை இந்த நோன்பிலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய ஆற்றலை பார்த்து நாம் அதிசயித்து போக வேண்டிய மிக முக்கியமான சூழல் இந்த நேரத்திலே தான் நாம் அதை காண இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய உடலிலே செரிமான கோளாறு எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் ஒரு பொருளை நம்முடைய வாயில எடுத்து வைக்கிறோம் செரிமானம் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதர் ஒரு பொருளை எடுத்து தன்னுடைய வாயில வைக்கிறார் அந்த பொருளை வாயிலே இருக்கக்கூடிய பற்கள் அப்படியே நசுக்குகிறது அதே போன்று அந்த மனிதருடைய வாயில இருக்கக்கூடிய நாக்கு அந்த பொருளை கூழான முறையிலே ஆக்கி தொண்டை வழியாக வயிற்றுக்குள்ளே அனுப்புகிறது வயிற்றிலே சிறுகுடல் இருக்கிறது பெருங்குடல் இருக்கிறது இறைப்பை இருக்கிறது இப்படியாக எல்லா பகுதிகளுக்கும் அந்த பொருள் என்பது சென்று அந்த மனித உடலுக்கு தேவையான அந்த சத்துக்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அங்கு மனித உடலிலே அந்த பொருள் என்பது இரத்தமாக மாற்றப்படுகிறது தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் மனிதனுடைய முன்பின் துவாரங்கள் வழியாக அதே போன்று மனிதனுடைய உடலிலே வியர்வை வழியாக வெளியேற்றப்படுகிறது இப்படியாக இந்த செரிமானம் என்பது இந்த முறையிலே நடந்தது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உடல் எந்த விதமான நோய்களுக்கும் வழி இல்லாமல் ஆரோக்கியமான முறையிலே இருக்கிறது என்பதாக கருதப்படுகிறது ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக தொடர்ந்து இந்த உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அவைகளில் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு தொழிற்சாலை இருக்கிறது அந்த தொழிற்சாலையில இருக்கிற எல்லா இயந்திரங்களும் எல்லா பொருட்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தது என்று சொன்னால் அந்த இயந்திரத்திலே இருக்கக்கூடிய பாகங்கள் எப்படி மிக விரைவிலே பழுதடைந்து விடுமோ அவைகள் ரிப்பேராக ஆகிவிடுமோ அதே போன்றுதான் மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய இந்த எல்லா உறுப்புகளும் இயங்கிக் கொண்டே இருக்கிற போது வருடத்தினுடைய 12 மாதங்களும் இயங்குகிற போது அங்கு செரிமான கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பொருள் மனிதனின் மூலமாக சவைக்கப்படுகிறது என்று சொன்னால் முழுங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பொருள் உள்ளே சென்று சரியான முறையிலே அது முறையாக இரத்தம் இரத்தமாக ஆக்கப்படுவதற்கு அந்த மனிதனுடைய பல் இயங்க வேண்டும் அதே போன்று நாக்கு இயங்க வேண்டும் தொண்டைக்குழி இயங்க வேண்டும் அதே போன்று தொண்டையில இருந்து வயிற்றுக்கு செல்லக்கூடிய அந்த உணவு குழாய்கள் சரியாக இயங்க வேண்டும்
सरपाल अंग मनि उड़े उपेनमे अंग पिटाल अंग सरुदल अनि उड़ नल बाधिपेदान मनि उड़ेल से कोला अरीमान कोला मनि समुदाय पन पदोमानुला उ नोन मूल सचाल अल्लाह ओयुकान पगल ने सुमार पन मणि ने मेल पल वयुकूल अल अने ओयु नीले मद कली मीनोड़ अले इंगेदान रबुल आलमीन अल्लाह जल्लशानहु मूल कड़मकूलपे इबाद नमक कणकालों मनि समुदाय मिपे आरोक्य वाद कल नमक इबाद कड़मान नाम कड़म नोनबिले पल्व विधान उड़ नल अलीमानोला उप बलपड़कूड़ा।